வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு உங்களோட சந்தேகத்தை தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9-5-9-6-9-4-4. இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் தேவி சரவணியா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ற நேயர்கள் ஒன்ஸ் வந்துட்டு எனக்கு மூட்டு வலிகள் இருக்குன்னு சொன்னாலும், சோரியாசிஸ் இருக்கு, சுகர் இருக்குன்னு சொன்னாலும், நீங்க ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடியது டைஜஷன் எப்படி இருக்கு, செரிமானம் கரெக்டா இருக்கா, கான்ஸ்டிபேஷன் இருக்கான்ற கேள்விகள் தான் ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாருமே முன்வைக்கக்கூடிய கேள்விகளா இருக்கு. ஸோ செரிமானம்ன்றது வந்துட்டு ஆரோக்கியத்துல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுனால நிறைய பேர் செரிமான கோளாறோட இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்காங்க, சில பேர் முத்தி போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு செரிமானத்தை பத்தி பேசலாம். ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து செரிமானம் தான் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது செரிமானம் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம அடுத்த வேளை உணவுகள் வந்து நம்மளால் வந்து ஃப்ரீயாக எடுக்க முடியும். அப்படி இல்லாட்டி அதில் வந்து ஒரு ட்ரபிள்ஸ் இருக்கும். இப்போ செரிமானம் வந்து நம்மளுக்கு தடைப்பட்டுச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு உருவாகும் அப்படின்னா, நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம், இன்டைஜஷன் இஷ்யூஸ் நம்மளுக்கு இருக்கும்போது நம்மளுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ஃபஸ்ட்டு, ஆசிட் பெப்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், குண்மம் அப்படின்னு சொல்லுவோம், வயிற்று வலி, வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சல், அதே மாதிரி உண்ட உணவு வந்து சரியாக செரிக்காமல் நம்மளுக்கு வந்து வாந்தியாக வந்து வெளியே வர்றது, புளிச்ச ஏப்பம் வந்து ரொம்ப ஜாஸ்தி வர்றது, அதே மாதிரி அடிக்கடி விக்கல் வர்றது, ரொம்ப ஏப்பம் வந்து ஜாஸ்தி வர்றது, அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து சாப்பிட்ட உடனே ஏதாவது தண்ணி குடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து மேலே எதிரெடுத்து நம்மளுக்கு வரும், எந்நேரமும் நம்மளுக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் நம்ம வாயில் வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வாய் எச்சி வந்து அந்த எச்சி நீர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உப்பு கரிச்ச மாதிரி நம்மளுக்கு டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஏப்பத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு புளிச்ச ஸ்மெல் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். வயிறில் வந்து உப்புசம் வந்து இருக்கும். வயிறு உப்புசம்னா வயிறு நல்லா பெருசாக நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வயிற்றுக்குள்ளே வந்து அந்த இன்டைஜஷனால் நம்மளுக்கு கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா வயிறு இறைச்சல் வந்து உண்டு பண்ணும். அந்த காற்று மேலேயும் கீழேயும் நம்மளுக்கு நல்லா அது பாஸ் ஆகுறது, ட்ராவல் ஆகுறது நம்மளுக்கு நல்லா உணர முடியும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து செரிமான கோளாறுனால வரக்கூடிய நம்மளுக்கு ஒரு சிம்டம்ஸ் இது எல்லாமே. அப்போது இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து படிப்படியாக என்ன ஆகும் அப்படின்னா வயிறு வலி, நெஞ்சு எரிச்சல், வயிறு வலி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு காரமான உணவு எடுத்துக்கிட்டோம், இல்லாட்டி ஒரு ஹீட்டான உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு எரிச்சலை உண்டு பண்ணி வலியை வந்து உண்டு பண்ணிடும். இதுதான் நம்ம வந்து அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அல்சர் வந்து நம்மளுக்கு எப்படிலாம் வருது அப்படின்னா நேரம் நேரம் பசி எடுத்தோடனே உணவு உண்ணாமல் நம்ம தள்ளி போடுறதுனாலையும் நம்மளுக்கு வந்து அல்சர் பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி குளிர்காலங்கள் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா பசி தீ வந்து நம்மளுக்கு நார்மலாகவே நம்மளுக்கு மந்தப்படும். ஸோ அந்த டைம் வந்து நம்ம ஹார்டான ஃபுட்ஸு, ரொம்ப நெய் கலந்தது, பால் ஜாஸ்தி எடுக்கிறது, அதே மாதிரி மீன், இறைச்சி, கோழி அந்த மாதிரி நிறைய ஹெவி டயட்ஸ் எல்லாமே வந்து ஜாஸ்தியான அளவில் நம்ம வந்து எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இன்னொரு பிரச்சனையினால பழைய பண்டங்கள், ஊசி போன பண்டங்கள் அப்படின்னா நல்லா கெட்டு போன பண்டங்கள் வந்து எடுத்து சாப்பிடும் போதும், அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு நாள் கடத்தின உணவு முறைகள், இப்போ ஒரு இப்போ ஃபஸ்ட்டு இன்னைக்கு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதை நாளைக்கு இல்லாட்டி நாள் அன்னைக்கு ரீஹீட் பண்ணி சாப்பிடும் போது கண்டிப்பாக அதில் பாக்டீரியல் கண்டாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு வகையில் இன்டைஜஷனை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்னால நம்மளுக்கு இன்டைஜஷன் ஏற்படும். இன்டைஜஷன்னால நம்மளுக்கு வயிறு வலி, அல்சர் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும், கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஏப்பம், அந்த காற்று வந்து ஒரு சில வேளை வந்து நம்மளுக்கு மூச்சு சுவாசம் நுரையீரல், சுவாசம் ஏற்படுத்துகிற நுரையீரலை வந்து தடைப்படுத்தி நம்மளுக்கு மூச்சு வாங்க செய்யும். அதனால ஒரு சில பேர்த்துக்கு ஆஸ்மா கண்டிஷன்ஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப சிவியராக வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி வயிற்றில் மந்தம் சேர்ந்தது, செரிமானம் சரியாக இல்லை, மோஷனும் சரியாக போகலை, மோஷன் தடைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து மூட்டு வலிகள், முழங்கால் வலி, முடக்குவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அல்சர் இருக்கவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷனும் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு அது எல்லாமே வந்து வெளியேற்றுறதுக்காக லூஸ் மோஷன், டயரியா பிரச்சனையும் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஆல்டர்னேட்டாக இருக்கும் அல்சருக்கு. அப்போ லூஸ் மோஷன் தான் போகுது, நம்மளுக்கு அல்சர் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது நம்ம நாடி பார்த்தோம் அப்படின்னா பித்த நாடி வந்து ஒரு சில பேர்த்துக்கு மந்தப்பட்டு இருக்கும், அப்படி இல்லாட்டி ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம நாடியை வச்சு நம்ம வந்து கவனிச்சிடலாம் இவங்களுக்கு அல்சர் இருக்கா இல்லையா அப்படின்றது. அதே மாதிரி நம்மளுக்கு வாயில், அதே மாதிரி இறைப்பையில், அதுக்கப்புறம் அந்த உணவு குழாயில்,
அதுக்கப்புறம் குடல்ல குடல் பகுதிகளில் வந்து ஃபஸ்ட்டு பகுதி, செகண்ட் பகுதி, தேர்ட் பகுதின்னு பிரிப்பாங்க. அந்த எல்லா பகுதிகள்லேயும் நம்மளுக்கு புண் இருக்குது அப்படின்னா இதைத்தான் வந்து நம்ம பேன் கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் புண் இருக்கிறத பொறுத்து இந்த நோய் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் நோய் எல்லாத்தையும் பிரிப்பாங்க. மொற்றமாக சேர்த்து நம்மளுக்கு புண் இருந்துச்சு அப்படின்னா பேன் கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த வாய் முதல் வயிறு வாயிலிருந்து நம்மளுக்கு அந்த ஆனஸ் வரைக்கும் நம்மளுக்கு எங்கே புண் இருந்தாலும், டைஜஸ்டிவ் சிஸ்டமில் எங்கே புண் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து செரிமானம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தடைப்படும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே என்னென்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம வந்து குணப்படுத்திடலாம். ஸோ இதை பற்றி தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஓகே, நிச்சயமாக செரிமான கோளாறு பற்றி பல விஷயங்கள் பேசியிருக்கோம். எப்படிப்பட்ட செரிமான கோளாறு இருக்கும், என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் டாக்டர் விலாவரியா சொல்லியிருக்காங்க, தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கோலா இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். என்னோட பேர் லக்ஷ்மி. சொல்லுங்க லக்ஷ்மி, எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? நான் கோவில்பட்டியிலேருந்து கால் பண்ணியிருக்கேன், எங்கள் அம்மாக்காக கேட்கணும் மேம். ஓகேம்மா, உங்களோட வயசு என்ன? என்னோட வயசு வந்து 25, அம்மாவோட வயசு வந்து 54. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். அம்மாக்கு வந்து மூட்டு, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, வணக்கம், சொல்லுங்க. அம்மாக்கு வந்து மூட்டு பிரச்சனையும் இருக்கு, அதோட சேர்ந்து சுகர் பிரச்சனையும் இருக்கு மேம். ஓகே, அதான் அம்மாக்கு வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுகர் இருக்கிறதுனால அது கொஞ்சம் பண்றதுக்கும் பயப்படுறாங்க. அதான் அடுத்த ஸ்டெப் என்ன, எப்படி என்ன பண்ணலாம் வந்து சரியா? ஓகே, மூட்டு வலி அவங்களுக்கு வந்து ரொம்ப தேய்மானம் இருக்கா? ஆமா மேம், அதான் சார். நடந்து போறது ஃப்ரீயா நடக்கறாங்களா இல்ல தாங்கி தாங்கி நடக்கறாங்களா இல்ல ஏதாவது யாரையாவது கையால தூக்கி விட்டு அந்த மாதிரி தான் நடக்கணும்? ஃப்ரீயா எல்லாம் நடக்க முடியாது அவங்களால. ஓகே, யாராவது கூட சப்போர்ட்டுக்கு இருக்கணும், அப்படின்னா நடக்க முடியும் அவங்களால. சரி, சுகர் அவங்களுக்கு எவ்வளவு அளவு இருக்கு, ஃபாஸ்டிங்ல எவ்வளவு இருக்கு, போஸ்ட் பண்ணல வந்து ஃபாஸ்டிங்ல வந்து 240 இருக்கு மேம். கோவில்பட்டிக்கும் எங்களோட ஆச்சார் ஹெர்பல் மருத்துவமனையில இருந்து கேம்புக்கும் வருவாங்க. அப்படி இல்லாட்டி மதுரையில வந்து எங்களுடைய மருத்துவமனை இருக்கு, திருநெல்வேலியில எங்களுடைய மருத்துவமனை இருக்கு. உங்களுக்கு எது பக்கமா இருக்கும் அப்படின்ற இடத்த பார்த்துட்டு நீ அங்க கூட போய் பார்க்கலாம், சரியா? சுகருக்கு வந்து இவ்வளவு தூரம் நம்மளுக்கு லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கு, இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்க கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை டானிக் வந்து குடிச்சிங்க அப்படின்னா தான் கண்டிப்பா உங்களுக்கு குறைஞ்சு வரும், சரியா? இப்போ என்னதான் நம்மளுக்கு வீட்டு வைத்தியம் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னாலும் சுகர் குறைக்கிறதுக்கு வந்து இன்சுலினோட யூனிட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். போய் ஆக்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் எடுக்கும். இன்சுலின் எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக மருத்துவமனை வந்து பாருங்கள். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே சுகர் வந்து நல்லாவே உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்சுலின் யூனிட்ஸை வந்து குறைச்சிருங்க. இந்த சுகர் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னாவே மூட்டு வலி, பாதி வலி வந்து உங்களுக்கு விட ஆரம்பிச்சிடும். செரிமானம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கா? இணைப்பில் இருக்கீங்களாம்மா. ஸோ அதனால நீங்கள் சர்ஜரியும் பண்ண தேவை கிடையாது. ஸோ இப்போ சுகர்னாலையும் நம்மளுக்கு மூட்டு வலி இருக்கும். நம்மளுக்கு வந்து சுகர்னால நம்மளுக்கு நரம்பு மண்டலம் வந்து பாதிக்கப்படும். அப்போ நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறப்போ உடம்புல நம்மளுக்கு எங்கே வேணாலும் நம்மளுக்கு வலிகள் வந்து வரலாம். அதனால சுகரை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வலிகள் வந்து பாதி குறைஞ்சிரும். அவங்க ஈஸியாக அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஆப்ரேஷன் வந்து பண்ண தேவை கிடையாது. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? குட் மார்னிங் மேடம், என் பேர் ரேவதி, பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே ரேவதி, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அம்மாக்கு கேட்கணும் மேடம். ஓகே, உங்க வயசுமா? அவங்க வயசு வந்து பாத்தீங்கன்னா 55 ஆகுது. உங்களோட சந்தேகம் என்னமா? ஹலோ, ஆமா, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம், எங்க அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வயிறு வலி ஜாஸ்தி இருக்குங்க மேடம். அது என்ன சொன்னாங்க, சில பேரு கேஸ்ட்ரிக் இருக்கும் அப்படின்னாங்க. இந்த வீட்டுல இருக்க இந்த பெருங்காயம் இதெல்லாம் வந்து போட்டு அவங்க சாப்பிடுறது இருக்கு. அதையும் மீறி அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. நைட் எல்லாம் அவங்க தூங்குறதும் இல்ல, சம்டைம்ஸ் 2:00 அந்த மாதிரி எல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் அந்த ஸ்டமக் பெயினால. சரி, அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ இது ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸ்கேனிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சோ அவங்க ஸ்கேனும் பண்ணி பார்த்துட்டாங்க, பட் அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுக்கு டைஜஷன் ஆகுறது இதுல எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, சுகர் பிரச்சனை எதுவும் இருக்கா? இல்ல மேடம், சுகர் அதெல்லாம் எதுவும் இல்ல. அவங்களுக்கு மேல் வயிறு வலிக்குதா இல்ல அடி வயிறுல வலி இருக்கா? அடி வயிறு மேடம். அடி வயிறுல.
நல்லா கவனிச்சு பாருங்க. டைஜஷன் இன்டைஜஷன் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா முக்காவாசி வந்து நம்மளுக்கு பரவலா மேல் வயிறுல தான் நம்மளுக்கு வலிகள் இருக்கும். உணவு சாப்பிடும் போது வாமிட்டிங் எடுக்கிறாங்களா? ஏப்பம் வர மாட்டேங்குது நெஞ்சு அடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களா? தெரியாது ஓகேவா? அதனாலதான் உங்களுக்கு வயிறு வலி இருக்கு. இப்போ கேஸ்ட்ரைட்டிஸ்ல வந்து நம்மளுக்கு வலி குன்மம் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் இருக்கு. இப்ப அதுல வந்து நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிறு வலிதான் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். எரிச்சலை விட வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அவங்க நைட் டைம் எல்லாமே வந்து அவங்க தூக்கம் இல்லாம அந்த கேஸ் வந்து ரொம்ப உழைய ஆரம்பிக்கும். நம்ம உடம்புக்குள்ள வந்து மேலையும் கீழையுமா வந்து போட்டு உழைஞ்சு பிசைஞ்செடுக்கிற மாதிரி இது பண்ணி நம்மளுக்கு ஹார்ட் எல்லாத்தையும் வலிக்கு ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கனால அந்த உங்களுக்கு ஏப்பமும் சரியாக வெளியேறல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த காற்று வந்து வெளியே ஏறாமல் உள்ளே வந்து ரொம்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உண்டு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஏலம், சீரகம், சுக்கு, மிளகு, திப்பிலி இது எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்து எடுத்துக்கோங்க. சுக்கு மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை வந்து நல்லா சுத்தி பண்ணி தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணணும். மிளகையும் சுத்தி பண்ணி தான் யூஸ் பண்ணணும். திப்பிலியும் சுத்தி பண்ணி தான் யூஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே இந்த ப்ராசஸ் வந்து நிறைய சொல்லியிருக்கேன். என்னோடய முன்னாடி ஷோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையை மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நெய் தேன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த பவுடர்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா நாட்டு சர்க்கரை தண்ணி கொஞ்சம் நல்லா ஊற்றி அதை நல்லா எல்லாத்தையும் வந்து நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் நல்லா பதம் வந்ததுக்கப்புறம் தேனையும் நெய்யையும் ஊற்றி நல்லா லேகிய மாதிரி கிண்டி நீர் பதம் இல்லாத அளவுக்கு நம்ம கிண்டி எடுத்து வச்சுட்டு அது ஒரு சுண்டைக்காய் அளவு மட்டும் டெய்லி யூஸ் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த செரிமான கோளாறு, அஜீர பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணிடலாம். தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? எங்கிருந்து கூப்பிடுறீங்க சுமதி? திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சுமதி, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும் டாக்டர். ஓகே பேசலாமா? உங்க வயசு என்ன? எனக்கு 45 மேடம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சரி, எனக்கு வந்து நான் சித்தார்த்தாமி சர்ஜரி பண்ண மேடம். எதுக்கு? கர்ப்பத்தில நீர் கட்டியதுன்னு சொல்லி ஃபைப்ராய்டுன்னு சர்ஜரி பண்ண மேடம். சரி, சர்ஜரிக்கு அப்புறம் இந்த ஏப்ப பிரச்சனை வந்துச்சு மேடம். செரிமான பிரச்சனை இருந்ததுனால அதுக்கப்புறம் போய் எண்டோஸ்கோபி பார்த்தோம். எண்டோஸ்கோபியில வந்து இறப்பைக்கும் உணவு குழாய்க்கும் இடையில வந்து பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க மேடம். சரி, அது வால்வ் வந்து லூஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு 6 மந்த்ஸ் டேப்லெட் எடுக்க சொன்னாங்க மேடம். டேப்லெட் எடுத்துட்டு இருக்கும் போது எனக்கு அந்த செரிமான பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியா வந்துருச்சு மேடம். ஓகே, அப்படி வரும்போது எனக்கு ஹெட்ஏக் வந்துருது, முதுகு பிடிச்சிக்கிறது, வாமிட்டிங் வந்துருது மேடம். அந்த ஏப்பம் வந்து கரெக்டா 1 hour வருது மேடம். ஓகே, அதுதான் மேடம் கேட்கணும். சரி ஓகே, கரெக்டா. திண்டுக்கல்ல எந்த ஊரு? திண்டுக்கல்ல வந்து வையம்பட்டின்னு ஒரு இடம் இருக்கு. ஓகே, திண்டுக்கல்ல வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை திண்டுக்கல்ல இருக்கு. அங்க கூட நீங்க நேர்ல போய் பார்க்கலாம். சரியா, அங்கே நாங்கள் கொடுக்குற மருந்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சரியாயிரும். இது கேஸ்ட்ரோ ஈசோஃபாகல் ரிஃப்ளெக்ஸ் டிஸார்டர்ஸில் வந்து இது ஒரு வகையான ஒரு நோய். சரியா, நம்மளுக்கு அந்த உணவு குழாய் அதுவும் இறைப்பையும் நம்மளுக்கு சேரும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு ஸ்பின்டர் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கார்டியாக் நாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து உணவு வந்ததுக்கப்புறம் அது லைட்டாக வந்து நம்மளுக்கு ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு சில பேர்த்துக்கு தளர்ந்துடும், அப்படியே விரிஞ்சே இருக்கும், அப்படி இல்லாட்டி வந்து ரொம்ப க்ரஷ் ஆயிரும். அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது வந்து நம்மளுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இன்டைஜஷன் இருக்கும், உடனே வந்து நம்மளுக்கு உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எது கழிச்சு மேல் நோக்கி வரும். நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வரும். ஒரு மாதிரி நெஞ்சு குத்துற மாதிரி இருக்கும், அதே மாதிரி நெஞ்சு அடைக்கிற மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இது கண்டிப்பாக நம்ம வந்து சரி பண்ணிடலாம். நான் சொல்லக்கூடிய ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நீங்கள் வீட்டிலேயே கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது நார்மல் பண்ணிடலாம். இப்போது ஏலக்காய், பெருங்காயம், அதே மாதிரி கொஞ்சம் சுக்கு, அதுக்கப்புறம் வந்து நல்லா சீரகம், வெந்தயம், இது எல்லாமே, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு உப்பு, சோற்றுப்பு இல்லாட்டி இந்து உப்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 10-10 கிராம் அளவு எடுத்துட்டு
உப்பு மட்டும் ஒரு 5 கிராம் அளவு இதோட வந்து சேர்த்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் பவுடர் மாதிரி பண்ணி வச்சு கூட வீட்டில் ஒரு பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா சூடான சாதத்தில் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி மட்டும் சாதம் எடுத்து வச்சு, இதுவும் கொஞ்சம் நெய் வந்து அப்படியே கட்டியாக யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நல்லா சிறு தீயில வந்து நல்லா இலக்கிட்டு அந்த நெய் வந்து நல்லா லிக்விடாக எண்ணெய் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபார்மில் கிடைச்சதுக்கப்புறம் அந்த நெய் மட்டும் ஒரு ஸ்பூன் எடுத்து லைட்டாக சாதத்தில் பிசைஞ்சு ஒரு கைப்பிடி சாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மற்ற சாதங்கள் வந்து எடுத்துக்கோங்க, மற்றது என்ன சாப்பிட்டீங்கனாலும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் நேரில் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் வந்து எங்களோட ஆலோசனைப்படி வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையை வந்து நம்ம குணப்படுத்திடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த சைடில் வந்து நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ரொம்ப லாங் டேர்ம் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து கியூர் கூட கிடைக்காம இருக்கும். ஆனால் நம்ம மூலிகை மருந்துகளில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக நம்ம சரி பண்ணிடலாம். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு வந்து எங்களுடைய மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக திண்டுக்கல் எங்களுடைய மருத்துவமனைக்கு நேரில் போய் பாருங்கம்மா. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ மேம், மகேஸ்வரி. எங்கிருந்து கால் பண்ணுறீங்க மகேஸ்வரி? போறாங்க போயிடுறாங்க. ஒரு நாளைக்கு அந்த மாதிரி எத்தனை தடவை போறாங்க? சரியா, உங்களோட குடலினுடைய அசைவு தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா சாப்பிட்ட உடனே ஒரு சில பேர்த்துக்கு வந்து மோஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும். என்ன அப்படின்னா, நம்ம உணவு வந்து சாப்பிடும் போது அப்டோமினல்ல வந்து ஒரு ப்ரெஷர் ஏற்படும். அந்த ப்ரெஷர் வந்து என்ன பண்ணும், குடல் அசைவை வந்து ஜாஸ்தி பண்ணி விட்டுரும். அப்படி இல்லாட்டி அந்த ப்ரெஷர்னாலே நம்மளுக்கு வந்து மோஷன் வந்து நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். இது நார்மலா நம்ம சரி பண்ணிக்கலாம், சரியா? அதே மாதிரி அல்சரும் அவங்களுக்கு இருக்கு, அதனாலதான் அவங்களுக்கு ரொம்ப இந்த ஒரு மாதிரி வயிறு உப்புசம் ஏப்பம் அந்த மாதிரிலாம் வந்து ஜாஸ்தியா இருக்கு, வயிறு வலி வர இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரெண்டு பிரச்சனையுமே அவங்களுக்கு வந்து இருக்கு, சரியா? நல்லா வயிறு புண்ணையும் அந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமையும் வந்து சரி பண்றதுக்கு மாசிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த மாசிக்காய் மட்டும் எடுத்துட்டு வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? பவுடர் பண்ணி வச்சுட்டு அந்த பவுடரை வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 10 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் அந்த பவுடரை கொஞ்சம் நல்லா குழப்பி மிக்ஸ் பண்ணி அதை வந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மாசிக்காய் தூள், 10 ml நல்லெண்ணெய் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை உள்ளே எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த புண் எல்லாத்தையும் சரி பண்ணிடும், உங்களுக்கு நார்மல் ஆயிரும். ஸோ நல்லெண்ணெய் எடுக்கும் போது நம்மளுக்கு லூஸ் மோஷன் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போகாது. ஸோ அதே மாதிரி சுண்டை வற்றல் வந்து நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கும். அந்த சுண்டை வற்றல் வந்து எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அதையும் நல்லா திரிச்சு எடுத்துக்கோங்க. அது ஒரு ஸ்பூன் வந்து டெய்லி எடுத்துட்டு வாங்க. நல்லா ரத்தமும் ஊற ஆரம்பிக்கும். அதே மாதிரி அடிக்கடி இந்த சாப்பிட்டோனே மோஷன் போகிற பிரச்சனை இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். சப்போஸ் இதில் சரியாகலை அப்படின்னா எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து திருநெல்வேலியில் இருக்குது. அங்கே கூட நேரில் போய் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் தருவாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ஐபிஎஸ் இரிட்டபிள் பவுல்ஸ் ரொம்ப சாப்பிட்டோன்னே வந்து ரொம்ப மோஷன் போகிறது, அடிக்கடி மோஷன் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மல் ஆயிரும். வித்தின் 1 month நார்மல் ஆயிரும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 3-4 days உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். 1 month இந்த பிரச்சனையே வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன?
பேர் வந்து ராஜ்குமார் மேடம். எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? காரைக்குடியில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இந்த எனக்காக பேசுறேன் மேடம், அந்த செரிமான பிரச்சனைக்காக கேட்கணும். உங்க ஏஜ்? எனக்கு ஏஜ் இப்ப 25 மேடம். காலேஜ் படிச்சிருக்கேன். ஓகே சார். வணக்கம் ராஜ்குமார், சொல்லுங்க. ஹலோ மேடம், எனக்கு இந்த செரிமான பிரச்சனையா இருக்கு, இந்த வயிறு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஓகே. அந்த இறைப்பையில வந்து கொஞ்சம் புண்ணு இருக்குங்கறாங்க. ஆ சரி. அதனால கேட்கலாம் இருக்கேன் மேடம். எல்லாம் சாப்பிட்ட உடனே அப்படியே வாமிட்டிங் வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் கிளாஸ்ல எல்லாம் இருக்கும்போது போய் வாமிட் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. இப்ப காலேஜ்ல தான் இருக்கீங்க, ஹாஸ்டலா? நான் வந்து ஹாஸ்டல் மேடம். ஓகே. இப்போ ஹாஸ்டல் ஃபுட்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே வர்றதெல்லாம் காமன் தான். என்ன அப்படின்னா, காலையில் நைட்டு உங்களுக்கு இட்லி தோசை அதெல்லாம் போடுவாங்க இல்லையா? ஸோ ஒரு சில இடங்களில் வந்து நேற்றுக்கு மிஞ்சிய மாவு எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு சேர்த்து போட்டு அடுத்த நாள் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ அந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு ரொம்ப அக்ரிவேட் ஆக தான் செய்யும். ஹாஸ்டலில் வந்து காமனாக வந்து இந்த மாதிரி தான், ஃபுட் இஷ்யூஸ்னால ஏற்படக்கூடிய இன்டைஜஷன் புண்ணு அதுதான் காமனாக இருக்கும். இது நார்மலாக நம்ம சரி பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து போகிறப்போ சீரகத்தூளும் ஓமமும் நல்லா பவுடர் பண்ணி வச்சு கொண்டு போய் வச்சுக்கோங்க ஹாஸ்டலில். ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து நல்லா கொஞ்சம் ஒரு பேனில் போட்டு லைட்டாக இளவறுப்பாக வறுத்து எடுத்துட்டு ரெண்டையுமே வந்து நல்லா பவுடர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் நல்லா அங்கே ஹாஸ்டலில் இருக்கப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஃபுட்ஸை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு அவாய்ட் பண்ண முடியாது, அதை நம்ம எடுத்து தான் ஆகணும். ஸோ இதனால் வரக்கூடிய பிரச்சனை வந்து இது மட்டும் நீங்கள் ஹாட் வாட்டரில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு டெய்லி வந்து எடுத்துகிட்டே வாங்க, உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. வித்தின் 10 days உங்களுக்கு அந்த வயிற்றில் உள்ள புண்ணு எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆறிடும், வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி சாப்பிட்டோன்னே உணவு எதிர் எடுக்கிறது, வாமிட்டிங் வர மாதிரி சென்சேஷன், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே கண்டிப்பாக அந்த ஒரு சின்ன மருந்துலேயே சரியாக போயிடும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் காலரும் என் இப்போ தான் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேம், அர்ச்சனா மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க அர்ச்சனா? செஞ்சிலேருந்து பேசுகிறேன் மேம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? ஒரு நாள் அது மாதிரி போற மாதிரி இருக்கு. உடம்புலாம் வந்து ரொம்ப சூடுவா இருக்க மாதிரி இருக்கு மேம், நெஞ்சரிச்சலா இருக்கு, சாப்பிட்டு அப்படியே டிம்முன்னு இருக்க மாதிரி இருக்கு மேம். சளி பிடிக்குதா அடிக்கடி? ஆமா மேம், சளி பிடிக்குது. சளி பிடிக்கிறதுனால ரொம்ப தலை வலிக்குது மேம். ஓகே, சரி. உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு நாடி மட்டும் சரி பண்ணா சரியா போயிடும், சரியா? இது ஒன்னொன்னு தொடர்ந்து தான் வரும். கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு அப்படின்னா டைஜஷன் பிரச்சனையும் இருக்கும். கான்ஸ்டிபேஷன் இருக்க இருக்க சளி வந்து பிடிக்க ஆரம்பிக்கும், நுரையீரல்ல சளி தங்க ஆரம்பிக்கும். நம்மளுக்கு நார்மலா நம்மளுக்கு நுரையீரல்லேருந்து வரக்கூடிய கழிவும் நம்மளுக்கு மோஷன் வழியாக நம்மளுக்கு வெளியேறிடும். அது நம்மளுக்கு தடைப்பட்டுச்சுன்னா கூட நம்மளுக்கு இந்த மாதிரி தலைவலி, சைனசைட்டிஸ் பிரச்சனை, ஆஸ்மா பிரச்சனை, சளி தொந்தரவு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதுக்கு காரணம், முக்கியமான காரணம் வந்து மலச்சிக்கல் தொந்தரவு தான். ஸோ இதை நம்ம சரி பண்ணிக்கலாம். செரிமானமும் உங்களுக்கு வந்து ரொம்ப மந்தமாக இருக்கு. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாகிற மாதிரி ஒரு ரெமடி மட்டும் சொல்கிறேன், அது மட்டும் நீங்கள் வீட்டிலேருந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், முற்றிலும் வந்து சரி பண்ணிக்கலாம். ஆடாதோட இலை வந்து கொஞ்சம் உலர்ந்த இலை, காஞ்சி போன இலை வந்து ஒரு 15 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. உலர்ந்த திராட்சை, கருப்பு கொட்டை உள்ள உலர்ந்த திராட்சை, அது ஒரு 15 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சிற்றரத்தை வந்து ஒரு 15 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. திப்பிலி வந்து ஒரு 15 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கடுக்காய் தோல், அது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதுவும் ஒரு 15 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. கடுக்காய் கொட்டை வந்து போடக்கூடாது. திப்ளி வந்து அதே மாதிரி எலுமிச்சம்பழ சாறில் வந்து நல்லா வேக போட்டு, சாரி ஊற போட்டு அதை நிழலில் உலர்த்தி காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது மட்டும் நல்லா எல்லாமே ஒரு 15 கிராம் செலவு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணிடுங்க, நல்லா காய வச்சு நல்லா ஃபைன் பவுடராக நல்லா பொடி பண்ணி வச்சுருங்க. தனித்தனியாக பொடி பண்ணி கூட எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஹாட் வாட்டரில் கலந்து நல்லா எடுத்துகிட்டு வாங்க. சளியும் உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும், நல்லா மோஷனும் ஃப்ரீயாக ஆரம்பிச்சிடும். அந்த செரிமான பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு வந்து முற்றிலும் வந்து உங்களுக்கு தடைப்பட்டுரும். கண்டிப்பாக அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள்.
ஓகேம்மா, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. இப்போ செரிமான கோளாறுன்னு சொல்லிட்டு பல பேர் கால் பண்ணி கேட்குறாங்க மேம். இதுக்கு முக்கியமான ரீசன் அவங்க சாப்பிட்ற பழக்கங்கள் கூட இருக்கலாம், உணவு எடுத்துக்கிற முறை, உணவு எந்த நேரத்தில் எடுத்துக்கிறது, இப்படி பல முறைகள் இருக்குது. என்னென்ன விஷயங்களும் அவங்க மாற்றம் கொண்டு வந்தால் செரிமான பிரச்சனைகள் கொஞ்சம் தவிர்க்கலாம். ஓகே, இப்போது செரிமான பிரச்சனை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்னாலையும் நம்மளுக்கு வரும். ஒரு சில பேர்த்துக்கு செரிமான பிரச்சனை வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இப்போது நைட் டியூட்டிஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நைட்டுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸும் வந்து அதனோட எண்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து நைட்டு தான் நம்மளுக்கு வந்து செயல்படும். நம்மளுக்கு வந்து நல்லா உறக்க நிலையில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஒவ்வொரு ஹார்மோன்ஸும் நம்மளுக்கு வந்து நல்லா செயல்பட ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஹார்மோன் மாற்றங்கள் எல்லாமே நம்ம உடம்புல நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் வந்து நம்ம உடம்புல வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம எல்லா டெஸ்ட்டையும் வந்து இயர்லி மார்னிங்கில் நம்மளுக்கு எடுத்து பார்த்தா நம்மளுக்கு வந்து கான்சன்ட்ரேஷனோட அளவுகள் வந்து கரெக்டாக தெரியும் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போது அந்த இரவு வந்து தூக்கமின்மை, இரவு வந்து நைட்டு தூங்காமல் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி அதிகமான கோவப்படுறவங்க, அதிகமாக துக்கம் இருக்கிறது, அதிகமாக பயம் இருக்கிறது, மனசில் கலக்கம் இருக்கிறது, இந்த பொறாமை குணம் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆசிட் செக்ரீஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பாதிக்கப்படும். அதே மாதிரி ஒரு சில பேத்துக்கு அட்ரினல் செக்ரீஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ இந்த மாதிரி செக்ரீஷன்ஸ்லாம் நம்மளுக்கு உடல் நிலையில் நம்மளுக்கு மாற்றங்கள் ஏற்படும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு செரிமான உறுப்புகள் வந்து நம்மளுக்கு பாதிக்கப்படும். அப்போ செரிமான உறுப்புகள் நம்மளுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். இது தவிர நம்ம பண்ணுற ஒரு சில தவறுகள் என்ன அப்படின்னா, நேரம் பசி வந்துட்டும் நம்ம அதை கண்டுக்காமல் நேரம் தவறி சாப்பிட்றது, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், இல்லை வெளியே ஒரு இடத்துல இருக்கோம், முக்கியமான இடத்துல இருக்கோம், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தவறுறது. அதுக்கப்புறம் குளிர்காலங்கள் வந்து நார்மலாவே நம்மளுக்கு வந்து மந்தம் பிடிக்கும், அந்த டைமும் நம்ம வந்து சாப்பிடாமே இருக்கோம், பசி இல்லாமல் நம்ம சாப்பிடாமே இருக்கோம். அப்போ அந்த பசியை தூண்டுறதுக்காக நம்ம ஏதாவது உணவு, ஏதாவது நம்ம அந்த ஏலக்காய், கிராம்பு அந்த மாதிரி கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறத நம்ம குளிர்காலங்களில் வந்து அதிகமாக நம்ம சமையல் முறைகளில் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முத நாள் வச்ச பொருட்கள் வந்து கண்டாமினேஷன் ஆயிரும், அதை வந்து திரும்ப ரீஹீட் பண்ணி எடுக்கிறதுனாலையும் நம்மளுக்கு வந்து இந்த செரிமான பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு நம்ம வயிறில் இறைப்பையில் வந்து ஒரு பாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாளாக அந்த அல்சர் பிரச்சனையை வந்து கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா வந்து நம்மளோட இறைப்பையில் வந்து இறைப்பையில், குடலில், ஈசோஃபேகஸில் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து குடலை வயிறு அந்த கேஸ்ட்ரிக் பிட்ஸ் எல்லாத்தையும் வந்து டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் போதும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை வந்து ரொம்ப சிவியராக இருக்கும், அவங்களால உணவு கூட சாப்பிட முடியாது, வயிறு வலி ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் தாங்க முடியாத கண்டிஷன்ஸ் போச்சுன்னா எந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுமோ அது எல்லாமே உண்டு பண்ணோம். இதிலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து உணவு முறை பழக்கங்களை மாற்றணும். ரொம்ப புளிச்ச பொருட்கள், ரொம்ப நொதிச்ச பொருட்கள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். கேண்டு ஃபுட்ஸு, டிண்டு ஃபுட்ஸு, பதப்படுத்தப்பட்ட ஃபுட்ஸு, ப்ரிசர்வேட்டிவ் போட்டு வச்ச ஃபுட்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து முற்றிலும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த புண், அந்த பேக்கிங் சோடாலாம் பட்டு நம்மளுக்கு புண் ஜாஸ்தி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அது எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும். அதே மாதிரி கொஞ்சம் வெளியே ஹோட்டல் ஃபுட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா டேஸ்ட்டுக்காக, கலரிங்காக வந்து ஒரு சில ஏஜென்ட்ஸ், அஜினோமோட்டோஸ் அது மாதிரிலாம் போடுவாங்க, அது எல்லாமே நம்மளுக்கு கெட்டது தான் நம்மளுக்கு வந்து விளைவிக்கும். அதனால் நேச்சுரலாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு, நேரத்துக்கு நேரம் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னாவே சரியாக போயிடும். கூட இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க வயிறு அந்த குடல் எல்லாமே புண்ணாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஆத்துறதுக்காக துவர்ப்பி சார்ந்த மருந்துகள் இல்லாட்டி துவர்ப்பி சார்ந்த உணவு முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே சரியாக போயிடும். இப்போ மாதுளம்பழம் வந்து எல்லாரும் வந்து அந்த முத்துக்கள் மட்டும்தான் எடுத்து சாப்பிடுவாங்க எடுத்து, அதுக்கப்புறம் அந்த தோலை வந்து யாருமே கவனிக்காமல் நம்ம தூக்கி போட்டுருவோம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த தோல் வந்து அப்படியே கஷாயம் மாதிரி வச்சு நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடும். நல்லா வேக தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னா ப்ரௌன் கலரில் மாறிடும். அந்த கஷாயம் மட்டும் எடுத்து ஒரு 3 நாளைக்கு ஒன்ஸ் இல்லாட்டி 4 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்படி இல்லாட்டி வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த புண்ணை ஃபுல்லாக ஆத்திரும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதெல்லாம் நார்மலாக அவங்க வாரத்துக்கு ஒரு நாள் வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து செய்யலாம், உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், உணவு ஜீரண உறுப்புகளில் வந்து எந்த ஒரு புண் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. ஓகே, தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ரம்யா, வேலூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே ரம்யா, இப்ப யாருக்காக மார்க்கெட் தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மாக்காக பேசுங்க. அம்மாவோட வயசு என்னம்மா? அம்மா வயசு 55 மேம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், அம்மாவுக்கு வந்து சாப்பிட்ட உடனே மோஷன் போறாங்க மேம்.
அடிக்கடி சளி பிரச்சனையும் வேற இருக்கு மேம், அவங்களுக்கு செட்டமன் ஆக மாட்டேது அப்படி சொல்றாங்க. ஓகே சரி ஓகே. சாப்பிட்ட உடனே மோஷன் வருது அப்படி சொல்றாங்க. எந்த எந்த ஊர்ல இருந்து மா கூப்பிட்டு இருக்கீங்க? வேலூர்ல இருந்து பேசுறேன். வேலூர். ஆமாம் ஓகே. அம்மா வேலூர்ல வந்து எங்களுடைய மருத்துவமனை இருக்கு சரியா, அங்க நீங்க நேர்ல கூட நீங்க போய் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ரொம்ப சாப்பிட்டோனே மோஷன் போறது ரொம்ப நாள் இருக்கா? ஆமாம் மேம் ரொம்ப நாள் தான் மேம். ஓகே. டயர்ட்னஸ் இருக்கா? உடம்பு சோர்ந்து போகுதா? வெயிட் குறையுதா? ஆமாம் மேம் ரொம்ப வெயிட் குறையுது சொல்றாங்க, டயர்டா இருக்கு அப்படி சொல்றாங்க அடிக்கடி. ஓகே மா சரி சரி. நீங்க கொஞ்சம் கண்டிப்பா நீங்க நேர்ல வந்து பாருங்க சரியா. நான் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வித்தின் ஒரு 10 days இருந்து 20 days குள்ள கண்டிப்பா நம்ம சரி பண்ணிடலாம் சரியா. நேர்ல வந்து பாருங்க. கொஞ்சம் எடுத்துக்கிறது வந்து நல்லா லைட்டா நல்லா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. சாதம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மோர் அதுல நல்லா ஊத்தி சாப்பிடுங்க, மோர் சாதம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் அந்த மாதிரிலாம் உணவு முறைகளில் வந்து ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மோஷன் அடிக்கடி நம்மளுக்கு போச்சு அப்படின்னா சுண்டை வற்றல் வந்து நம்மளுக்கு நல்லா கேட்கும். அந்த சுண்டை வற்றல் அதெல்லாம் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுட்டு நல்லா நம்மளுக்கு மோர்லையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ஹாட் வாட்டரில் இல்லாட்டி நார்மல் லூக் வார்ம் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பிட்டோன்னே அடிக்கடி மோஷன் போகிற தொந்தரவு எல்லாமே நார்மலாக சரியாக போயிடும். ஒரு சில பேர்த்துக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தால் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஐபிஎஸ் பிரச்சனை வந்து தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் நேரில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எதனால் வருது அப்படின்றத நாடி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான மருத்துவம் கொடுத்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இதை வந்து சரி பண்ணிடலாம். நேர்லையும் நீங்கள் போய் பாருங்கம்மா. வேலூர்லேயே எங்களுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ குட் மார்னிங், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? எடுத்தும் சரியாகல. வேற எதுக்காவது மெடிசன் எடுக்கறங்களா? பிபி வீசிங்கோ இருக்குது மேம், அவங்க கண்ட பஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பஃப் யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்றாங்க. எதுக்கு? ஆஸ்மா பிரச்சனையா? ஆமாங்க மேடம். ஓகே சரி. அப்ப எல்லா பிரச்சனையும் இருந்துச்சுனா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும், டைஜஷன் வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஏன் ஆஸ்மா மட்டும் விட்டுட்டீங்க? ஆஸ்மா இருக்கனால தானே நமக்கு டைஜஷன் பிரச்சனை இருக்கும். டைஜஷன் பிரச்சனை இருந்தா தான் நமக்கு ஆஸ்மா பிரச்சனை எல்லாமே வரும். ஒன்னு ஒன்று நம்மளுக்கு தொடர்ந்து தான் நம்மளுக்கு வரும் சரிங்களா. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து சரி பண்ணணும். சரி பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக நம்மளுக்கு வந்து சரியாகும். ஸோ கண்டிப்பாக ஆஸ்மாக்கு அந்த மாதிரிலாம் இன்ஹேலர்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க, பஃப்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதை அவாய்ட் பண்ணுங்கள். அதை அவாய்ட் பண்ணால் தான் இந்த பிரச்சனை வந்து சரியாகும். என்ன அப்படின்னா லாங் டர்மாக நீங்கள் பஃப்பும் யூஸ் பண்ணுவீங்க, மெடிசன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்க. அந்த மெடிசன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா இறைப்பு எல்லாமே புண்ணாக போயிடும். அப்போ வாமிட்டிங் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மெடிசன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா தான் நார்மலாகி வருவாங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் வந்து எதுவும் பண்ணாது. அதனால் கூட சேர்த்து ஆஸ்மாக்கு வந்து எங்களுடைய மருத்துவமனையில் வந்து நல்ல முறையில் வந்து சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க. ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து தமிழ்நாடு ஃபுல்லும் எல்லா இடத்துலையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. மொத்தம் தமிழ்நாட்டில் 14 இடத்துல மருத்துவமனை இருக்குது. மருத்துவமனை இல்லாத ஊர்களில் வந்து எங்களுடைய மருத்துவர்கள் வந்து கேம்புக்கு வருவாங்க. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு நம்பர்ஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணிங்க, எங்களோட மருத்துவமனை நம்பர் 0444006 4006க்கு வந்து கால் பண்ணிங்க அப்படின்னா எங்கே முகாம் நடக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த டைம் கூட நீங்கள் டாக்டர்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம், எங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு வந்து சரி பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷரும் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆஸ்மா தொந்தரவும் இருக்குது, அதே மாதிரி வயிறில் சரியாக செரிமான பிரச்சனைகளும் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மருதம் பட்டை மட்டும் ஒரு 15 days வந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க. ப்ரெஷரையும் குறைச்சிரும், அதே மாதிரி உங்களுக்கு அந்த வயிற்றில் உள்ள எரிச்சல் அந்த புண் எல்லாத்தையும் குறைச்சிரும். மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளுக்கு மரப்பட்டை வந்து எப்பயுமே வந்து நம்மளுக்கு துவர்ப்பி செய்கையுடையது.
துவர்ப்பு செய்கை வந்து நம்மளுக்கு ஹார்ட்டுக்கும் நல்லது கொடுக்கும், குடல்ல உள்ள பிரச்சனைகளையும் நம்மளுக்கு அழகாக நம்மளுக்கு வந்து ஆற்றி கொடுக்கும். இது மட்டும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு நாலு டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் அது வந்து நல்லா ஒரு ஹாஃப் டம்ளராக நல்லா வத்தினோடனே அதை மட்டும் காலையில் ஒருக்க எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வாங்க. மதியம் ஒருக்க எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க. அதே மாதிரி நைட் ஒருக்க எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வாங்க. ஒரு 15 days மட்டும் கம்ப்ளீட்டாக இதை குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த ரெண்டு பிரச்சனையுமே சரியாயிரும், ப்ரெஷரும் உங்களுக்கு வந்து நல்லா நார்மலுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா வந்து வீசிங் மட்டும் இன்ஹேலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது முற்றிலும் அந்த ஆஸ்மா பிரச்சனையும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து 1 or 2 months வந்து சரி பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேரு என்ன, எங்க கூப்பிடுறீங்க? என்னோட பேரு கலையரசி. எங்க இருந்து கலையரசி கால் பண்றீங்க? இருந்து கால் பண்ணிருக்கோம். ஓகேம்மா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட பெரியம்மாவுக்காக. அவங்க வயசு என்னமா? 50. உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? அம்மா வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. பெரியம்மாவுக்கு மூட்டு வலி இருக்கு, அப்புறம் முதுகு வலி, அவங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியாது, ரொம்ப வலியால கஷ்டப்படுறாங்க. எவ்வளவு நாளா இருக்கு? அது ஒரு 3 வருஷமா இருக்கு மூட்டு வலி. இப்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கு மூட்டு வலி. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து திடீர்னு இருமல் தும்மல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா யூரின் போகணும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே, சுகர் இருக்கா? இப்போ கொஞ்ச நாளா சுகரும் இருக்கு. ஓகே, சரி சரி சரி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாகர்கோவில் பக்கம். நாகர்கோவில் பக்கம், சரி. ஓகே அம்மா, எங்களுடைய மருத்துவமனை வந்து மார்த்தாண்டத்துல இருக்கு, சரியா? திருநெல்வேலியிலையும் இருக்கு, நீங்க நேர்ல கூட போய் பார்க்கலாம். எத்தனை பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட் வந்து நேர்ல கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சரி பண்ணிடலாம். இப்போ மூட்டு வலிக்கு வந்து நான் ஒரு தைலம் மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லித்தரேன் நான், அது கண்டிப்பா எடுங்க, சரி பண்ணிடலாம். மூட்டு வலிக்கு வந்து இது எருக்கலை வந்து ஒரு 10 இலை வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா வேப்பெண்ணையும் விளக்கெண்ணையும் கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு ஒரு 100 ml 100 ml வேப்பெண்ணையும் விளக்கெண்ணையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நல்லா அதை வந்து நல்லா ஹீட் பண்ணுங்க. ஹீட் பண்ணிட்டு ஒரு 10-15 எருக்கலை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக அந்த எருக்கலை வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், ஃப்ரை பண்ணணும். அப்பளம் வந்து எப்படி ஃப்ரை பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு வந்து நம்ம எருக்கலை போட்டு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நல்லா அது வந்து கோல்டன் ஃப்ரை ஆகி நம்மளுக்கு வரணும் அந்த எருக்கலை ஃபுல்லாமே. அந்த டைமில் நம்ம ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ அந்த எருக்கலை மட்டும் நல்லா அந்த ஃப்ரையான எருக்கலையெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு அந்த ஆயில் பேர் நல்லா அர்க்காதி தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த தைலத்தை வந்து கொஞ்சம் நல்லா மூட்டுகளில் எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூட்டு வலி வந்து நல்லா சரியாயிரும். உங்களுக்கு டைஜஷன் பிரச்சனை அந்த மற்ற பிரச்சனைகள் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதையும் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ள மருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ரெக்கவரியாக இருக்கும். ஸோ நேர்லேயும் நீங்கள் ஒரு முறை வந்து போய் பாருங்கள். மூட்டு வலிக்கு வந்து நான் சொல்லக்கூடிய அந்த தைலம் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க, கம்ப்ளீட்டாக நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? நான் சென்னையிலேருந்து பவானி பேசுகிறேம்மா. ஓகே பவானி, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்கணும்மா. உங்கள் வயசு என்னம்மா? 25 மேம். டாக்டர் இனிப்பில் தாமா இருக்காங்க, பேசலாம். அம்மா வணக்கம். ஹலோ மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. தொண்டையில வந்து சளி வந்து மூச்சு விட முடியாத அளவுக்கு படுத்தாலும் அடைக்குது மேம். ஓகே, சரி, அதான் ஒருவேளை தைராய்டா இருக்குமோ அப்படின்ட்டு டாக்டர் கிட்ட கேட்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? தைராய்டு டெஸ்ட் ஏதோ எடுத்து பாத்தீங்களா? 1 or 2 days நிறைய நம்மளுக்கு வில்லேஜ் சைட்லேயும் சிட்டி சைட்லேயும் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த காடுகள் அந்த மாதிரி கொஞ்சம் செடி நிறைய வளர்ந்து கிடக்க இடத்துல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இந்த ரெண்டு மூலிகையும் இருக்கும், கண்டங்கத்திரியும் இருக்கும் கரிமுள்ளியும் உங்களுக்கு இருக்கும். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா கத்திரிக்காய் மாதிரியே மஞ்சள் கலரில் வந்து பழம் இருக்கும், அந்த பழத்து மேலே வந்து முள் இருக்கும், சரிங்களா? கண்டங்கத்திரி வந்து கொஞ்சம் பெருசாக பழம் இருக்கும், கரிமுள்ளி வந்து கொஞ்சம் சின்னதாக பழம் இருக்கும்.
ரெண்டுக்குமே இலை வந்து கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பூ வந்து வயலட் கலரில் இருக்கும். சரியா, கண்டக்கத்திரியோட இலை கொஞ்சம் பெருசாக இருக்கும், கரிமுள்ளியோட இலை வந்து கொஞ்சம் நேரோவாக சின்னதாக இருக்கும். அந்த ரெண்டு இலையிலையுமே முள் இருக்கும். கண்டங்கத்திரியோட இலை வந்து கொஞ்சம் சாம்பல் படிஞ்ச மாதிரி இருக்கும், கரிமுள்ளி இலை வந்து அப்படி இருக்காது. ஸோ இந்த ரெண்டுமே இலைகள் மட்டும் எடுத்துக்கோங்க. இலைகள் எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு 10 இலையிலேருந்து 15 இலை ரெண்டுமே சேர்த்து அது மட்டும் போட்டு கொஞ்சம் நல்லா ஒன்றா ரெண்டாக இடித்து போட்டு தண்ணி ஒரு 400 ml நல்லா ஊற்றி அதை ஒரு 100 ml நல்லா வத்த காய்ச்சி அது ஒரு 3 மட்டும் குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனை சரியாயிரும். தொண்டையில் அடிச்சிட்டு இருக்க பிரச்சனை சரியாயிரும். சளி வர்றது எல்லாமே சரியாயிரும். தைராய்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் நான் நிறைய டைம் வந்து நான் மருத்துவ முறையை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஹார்மோன் லெவல்ஸ் மட்டும் ஒருக்க செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி தைராய்டு அசோசியேட்டட் சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை, நம்மளுக்கு வெயிட் ஒன்று அதிகமாக போடும் அப்படி இல்லாட்டி வெயிட் குறையும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா பயப்பட தேவையில்லை. இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், சரி பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா டாக்டர். இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் வச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோடு உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் டூ டிஸ்கிட்டி அட்டலின் பை ஃபோன் யூ வாழ்.